हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू नागास एंगे वीटु समेल फ्रेंड्स इनकी थंबनेल पाता उड़ने कंडुपिडिच्चिरुपींगे ना एन्ना पेस पोरा अप्पडिनु सोल्लिट्टु एदा पत्ती पेस पोरा अप्पडिनु सोल्लिट्टु आमांगा इनकी नम्म प्रीति जोडियाक मिक्सर पत्ती दाम नम्म वंदु रिव्यू पाक्क पोरम आमांगा इंद मिक्सी नम्म वांगुम पोदे पत्तुक्किट्टींगना अंजु सेट आफ जार्स वंदु கூடவே கொடுக்குறாங்க அந்த அஞ்சு ஜாஸ்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அந்த அஞ்சு ஜாஸ்மே எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 3 செட் ஆஃப் ஜாஸ் அதாவது 0.5 லிட்டர்ஸ் வந்து சட்னி ஜார் 1 லிட்டர் வந்து ட்ரை ஜார் அதுக்கப்புறம் 1.5 லிட்டர்ஸ் வந்துட்டு பெஜார்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய போட்டு வந்து நம்ம வந்து அரைக்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாருங்க மாஸ்டர் செஃப் ஜார் இந்த ஜார் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம் கிரேட்டிங் சாப்பிங் அப்புறம் சப்பாத்தி மாவு பிணையிறக்கு அப்புறம் கிரீவிங் அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட் ஜார் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3-in-1 இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜார்னு சொல்லுவாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூஸராக யூஸ் பண்ணலாம் பிளெண்டராக யூஸ் பண்ணலாம் சூப்பர் எக்ஸ்ட்ராக்டராக யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறது புளி வந்து புளி தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜார் வாங்கும் போதே கூட வரக்கூடிய பிளேட்ஸ் அந்த மாதிரி மூடிகள் எல்லாமே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து எல்லா திங்ஸுமே எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இந்த ஜாரை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சோம்பேறித்தனம் படுவோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஜூஸர் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள் ஜூஸஸ் போட்டு குடிக்கலாம் வெஜிடபிள்ஸை சூப்பராக கட் பண்ணி நம்ம வந்து செமையாக குக் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எனக்கு பிடிச்ச மாஸ்டர் செஃப் ஜார் தாங்க இருக்கிறதுலேயே நம்ம வீட்டில் கஷ்டமான வேலை வந்துட்டு சப்பாத்தி போடுறது அதை விட பெருசு அதுக்கு மாவு வந்து ஆள் தாசியாக இருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மாவு பிணையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாஸ்டர் செஃப் ஜார் யூஸ் பண்ணி நம்ம எந்தளவுக்கு வந்து மாவை ஈஸியாக பண்ணிடலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வைக்கிறேன் இல்லைங்களா அதுக்கு பேர் தான் கப்ளருன்னு சொல்லுவாங்க அதை சுற்றி வந்து நம்ம வந்து அந்த கப்ளரை ஃபிட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம வந்து 1 கப் மாவு இன்றைக்கி போட்டாச்சு இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம் சப்பாத்தி மாவு பிணையிறக்கு இப்போ வந்து நான் 1 கப் இந்த கப்பில் நான் மாவு எடுத்தேன்னா அதில் வந்து 1/2 கப் தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுங்க இப்போ வந்துட்டு நான் 1 கப் மாவு வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு ஜாரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அது கூட மாவை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கூட வந்து நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா கூட கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம அதுக்கு தேவையான பிளேடு அதாவது அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா மாவு அதுக்காக நம்ம வந்து அந்த பிளேடு வந்து அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நான் அதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம போட்டாச்சு நம்ம கையில் எந்தளவுக்கு பிணைவோ அதை விட ரொம்பவே ஈஸிங்க இப்போ ஆயிலும் நம்ம வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு வந்து சூப்பராக பிணைஞ்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதோடய கேப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ அந்த ஜாரோட கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாப் வந்து டைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணோம் அந்த பிளாக் பாயிண்ட் இருக்குல்லையா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும் இப்போ அது ஃபிட் ஆயாச்சு இப்போ வந்து நம்ம சுவிட்சை போடலாங்க இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியையும் நம்ம வச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ மாவு எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மாவு நம்ம போட்ட மாவு வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் பிகினர்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து எடுத்த உடனேயே வந்து அப்படி தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்கப்படல் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம குவான்டிட்டி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளுடைய சப்பாத்தி மாவு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்து 5-6 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு குழம்ப நம்ம இந்த பக்கம் வைக்கும்போது இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சட்டுன்னு வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம் ஊற நேரமும் பாருங்கள் ரொம்பவே கம்மி அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு
இப்போ நம்ம வந்துட்டு பாருங்கள் அந்த கேப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்ம பிணையும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் அதனால் இன்றைக்கி வந்து நான் செய்து காட்டும் போதே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் போட்டு நான் வந்துட்டு ஒரு உருண்டையை வந்து நம்ம செஞ்சு மாவு வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் செஞ்சு பார்த்தேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று பெருசாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 2 கப் மாவு போட்டு அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து செஞ்சுக்கணும். ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ காய்கறியை பொறுத்த வரைக்கும் முட்டைக்கோஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து அதுக்கு தேவையான பிளேட்ஸ் எல்லாம் வந்து நாம் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த மிக்சர் ஜாரை வச்சுட்டு உள்ளே வந்துட்டு இந்த பிளேட்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணுங்க. இந்த பிளேடு வந்து கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா சீவி அழகாக உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் பிளேடை வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிளேடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது இப்போ வந்து நம்ம வந்து எந்த மாதிரி காயெல்லாம் இப்போ வந்து சிப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போடுறோம் இல்லையா அப்படி மாதிரி சீவல் மாதிரி நல்லா மெல்லிசாக வரக்கூடிய காய்களுக்கு தான் இந்த பிளேடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சு அதை செட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடலாங்க. லாக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டும் அந்த கீழே இருக்க ஜாரோட பிளாக் கலர் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்து வந்து நம்ம முட்டைக்கோஸை வந்து 2 ஆகும் 3 ஆகும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா வந்து முட்டைக்கோஸ் வந்து உதிரி உதிரிய சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் நம்ம முட்டைக்கோஸ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக வருதுன்ட்டு. நமக்கு முட்டைக்கோஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுருக்கோன்னு சொன்னால் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஜாரில் நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு சமைக்கிறதுமே வந்து இந்த மாதிரி காய்கறிகள் வந்து கட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சமையல் செய்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஈஸியான ஒர்க் ஆயிரும். இன்றைக்கி நம்மளோட முட்டைக்கோஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் பார்க்க முடியுது. இது வந்துட்டு இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் சாலடு அப்புறம் வந்து நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு கேரட்டை வந்து எவ்வளோ துருவலாக வந்துட்டு எவ்வளோ சூப்பராக சன்னசன்னமாக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இதுக்கு கேரட்டை நல்லா தோல் செய்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நம்மளோட கேரட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு அப்படியே துருவல் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மெல்லிசாக வந்து கேரட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேரட் வந்துட்டு வீட்டில் சாப்பிடாத பெரியவங்களோ குழந்தைங்களோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சாலடெல்லாம் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து விரும்பி அவங்களே கேட்டு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு காய்கறிகளுக்குமே பார்த்திங்கன்னா பிளேடு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி வந்து நம்ம பிளேடு வந்து கரெக்டாக பொசிஷனில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலும் மட்டுமே நம்மளால் ஈஸியாக வந்து காய்கறிகளை வந்து நம்ம வெட்ட முடியும். இப்போ பார்த்துக்கிட்டே வெங்காயத்தை வந்து நம்ம தோல் உரித்து அதுக்கப்புறமா வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு கண்ணில் வந்து கண்ணீர் வராத நாளே இருக்காது. ஆனால் இந்த வந்து ப்ரீத்தி மிக்ஸி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரு நாள் கூட இதில் அரைச்சதுக்கப்புறம் நம்ம கண்ணில் வந்து கண்ணீரே வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து பச்சடிக்கோ இல்லை பிரியாணிக்கோ அந்த மாதிரி எல்லாம் குவான்டிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வைக்கும்போது இல்லை ஒரு சண்டேயில் வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் வெங்காயம் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணும்போது அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெங்காயம் வந்து நீள நீளமாக சூப்பராக வருது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பொடி மாஸ்கெல்லாம் தேவை அப்படின்ற போது ரொம்ப குட்டி குட்டியாக ஃபைன் சாப்பிங்காக வேணும்னா ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ குட்டி குட்டியாக வெங்காயம் வந்து அவ்வளோ அழகழகாக வந்துடும். பாருங்கள் நம்மளோட வெங்காயம் வந்து பச்சடிக்கு இல்லை பிரியாணிக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிற மாதிரி எவ்வளோ மெல்லிசாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டுன்னு சொல்லும் போதே நம்ம வந்து நம்ம கத்தியாலையோ இல்லை அருவாமனையிலையோ நம்ம அறுக்கும்போது நம்மளோட கையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷாக வந்து ஆயிரும். அப்புறம் வந்து அடுத்து நம்ம எந்த ஒரு பொருளை தொட்டாலுமே அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஜாரில் வந்து நம்ம அரைக்கும்போது அது நம்ம ஒரு பல்ஸ் கொடுக்கும்போது கேரட் மாதிரி இந்த பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ துருவல் வந்து அவ்வளோ வந்து மெல்லிசாக அழகாக வந்துச்சு. நம்ம வந்து நம்மளுடைய தினசரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்குலாம் டெய்லி வந்து நம்ம காய் வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சோம்பேறி தினப்பட்டுட்டு தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம கட் பண்ணி துருவல் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கூட நம்ம இந்த மாதிரி சாலட் எல்லாம் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய்ன்னு சொல்லும்போதே நமக்கு வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் குக் பண்ணும்போது அப்புறம் வந்து நைஃப்பில் வச்சு கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் விரல்கள் எல்லாமே வந்து பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து வெண்டைக்காயில் நீல வாக்கில் வந்து அப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் நம்ம வைக்கும்போது நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த வெண்டைக்காய் வந்துட்டு அழகழகாக பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம வந்து வைக்கும்போதே வெண்டைக்காயை வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வெண்டைக்காய் அந்த மாதிரி வந்து மொத்தமாக வச்சிடணும். இப்போ நம்ம வந்து உள்ளே வச்சிருக்க வெண்டைக்காயில் எந்த அளவுக்கு பண்ணினா வந்து பட்டை வச்சு பொரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி சமையலுக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்யலான்னு இருக்கேன். பாருங்கள் நம்மளுடைய வெண்டைக்காய் வந்து சூப்பராக கட் ஆகிடுச்சு. எனக்கு டைமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சேவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளையும் நம்ம வந்து டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ குவிக்காக வந்துட்டு ஒவ்வொரு காயும் நம்ம கட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வாழைக்காயை தோல் சீவிட்டு இதே மாதிரி கட் பண்ணுறேன். இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து முள்ளங்கியும் இதே மாதிரி மெல்லிசாக நமக்கு வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் முள்ளங்கியும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய வாழைக்காய் வந்துட்டு எந்த அளவுக்கு மெல்லிசாக வந்து ஸ்லைஸாக வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொரியலுக்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரை மசாலா போட்டு தோசை தவாலை ஃப்ரைக்கெல்லாம் போடும் அது மாதிரி பஜ்ஜிக்கு போடுறோம் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு அவ்வளோ மெல்லிசாக வந்துட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு பீக்காங்காயை வந்து பொரியலுக்கு வந்து இதே மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து அழகாக மெல்லிசாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. எல்லா காய்களையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப குயிக்காகவே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தக்காளிங்க. நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இப்போ தக்காளி நமக்கு பியூரியாக வேணும் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்லைஸாக லைட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். நீங்கள் டூ ஆர் த்ரீ பல்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்துட்டு அப்படியே பியூரி மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்மளோட தக்காளி வந்து சூப்பராக நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக கட் பண்ணியாச்சு. அடுத்து முக்கியமானது ஜூஸஸுங்க. அதுலேயுமே வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான மாதுளை பழம் வந்து நம்ம மாதுளை பழம் வந்து நம்ம உரிச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதனால் இப்போ வந்து அந்த மாதுளை பழத்தை வந்து நம்ம வந்துட்டு சில பேர் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஜூஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதுமே வீட்டில் வந்து குழந்தைங்கள் வந்து நம்ம உரித்து வச்சுட்டு குழந்த மாதுளம்பழத்தை வந்துட்டு நம்ம உரித்து வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுனா கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதுளம்பழம் வந்து ஜூஸ் போடுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜார் இருக்குது, ஜூஸர் ஜார் இருக்குதுங்க. இந்த மாதிரி கீழே இருக்க பிளேடு வந்து நம்ம தனியாக வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கீழே ஃபிட் பண்ணோம் இல்லையா, அந்த பிளாக் கலராக இருக்கிற பேர் வந்துட்டு ஹவுசிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த ஜாரு கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைட் ஆயிரும். இப்போ அந்த வந்து ஜாரும் அந்த பிளேடும் வந்து லாக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம டைரெக்டாக வந்து மிக்சர் ஜாரில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து சைடில் வந்து ஸ்க்ரூம் இருக்கும், அதை மேலே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹவுசிங் வந்து அது லாக் ஆயிரும். அதே மாதிரி இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு நாபும் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது வெளியே வந்து அந்த ஜூஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து ஜாரை வந்து லாக் பண்ணியாச்சு. உள்ளே வந்து அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூஸரை வந்து நம்ம வந்து உள்ளே வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாதுளம்பழங்களை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் நமக்கு வந்து தேங்காய் பால் வேணும்னாலும் இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது தேங்காயை துருவிப்படம்னா தேங்காய் பால் வந்து இப்போ வந்து ஜூஸ்க்கு வந்து நம்ம பாலும் ஊற்றியாச்சு. இப்போ சர்க்கரை வேணும்னா சொன்னால் நம்ம சர்க்கரையும் இன்ஸ்டண்ட்டாக உள்ளேயே ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து அரைச்சிடலாங்க. இதே மாதிரி வந்து புளி கரைசல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு நிறைய தேவைப்படுதா அப்படின்னு சொன்னால் இதுமாதிரி புளி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த சக்கையெல்லாம் தனியாக நின்றும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதாவது அந்த ஜூஸ் வந்து தனியாகவே நல்லா சாலிடாக வந்து சூப்பராக கிடச்சிடும் நமக்கு. இப்போ நம்மளுடைய மாதுளம்பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது சாத்துக்குடி ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். சாத்துக்குடி பழத்தை வந்து இது மாதிரி வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்தமாரி சிட்ரஸ் ஃப்ரூட் ஜார் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே வந்து அந்த ஜாருக்குன்னே வந்து தனியாக ஒரு லிட் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி வந்து கையில் வந்து சாத்துக்குடி ஜூஸர் புளியோமோ அதே மாதிரி தான் இப்போ அந்த ஜார்லேயும் வந்துட்டு நமக்கு பெரிய சைஸில் அந்த வந்து மேலே அந்த லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டோட அந்த கேப்பரை வந்து நம்ம போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி வந்து நம்மளுடைய சாத்துக்குடியெல்லாம் அதில் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜூஸாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுதுங்க. பாருங்கள் நம்மளுடைய சாத்துக்குடி ஜூஸ் வீட்லேயே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ். அதாவது கேரட் வந்துட்டு கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லையா, ஆனால் நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ கம்பல் பண்ணி தான் நம்ம வந்து அவங்கள வந்து கேரட்டு சாப்பிட வைக்கணும் இல்லை கேரட் ஜூஸ் குடிக்க வைக்கணும். அதுக்காக வந்துட்டு நம்ம கேரட் ஜூஸ் வந்து நம்ம டெய்லி நம்ம வீட்டில் நமக்கு செய்யறதுக்கே சிரமப்பட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஜூஸர்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாதவங்கள இந்த மாதிரி வந்துட்டு ஜூஸ் செஞ்சு டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவுமே சூப்பராக நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய இந்த கீழே இருக்க ஹவுசிங்கையும் அதே மாதிரி வந்து கேரட் ஜூஸ் போடுறதுக்கு வந்துட்டு இந்த ஜாரையும் நம்ம சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கீழே இருக்க போர்ஷனும் மேலே இருக்க ஜார் போர்ஷனும் வந்து சூப்பராக லாக் ஆகிடுச்சு. இப்போ லாக் ஆன ஜாரை வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் வச்சு நம்ம லாக் பண்ணோம். உள்ளே இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்டரை வச்சுட்டு உள்ளே நம்ம வந்துட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த சாத்துக்குடி மாதுளம்பழத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நாக் கொடுத்துருந்தாங்க க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இது வந்து பைப் பொசிஷன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேரட் ஜூஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேரட் வந்து அரைச்சிட்டே இருக்கும்போதே அந்த வந்து நம்ம அந்த கேரட்டோட ஜூஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு சைடில் வந்துட்டு நம்ம ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சின்ன கிண்ணமோ வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜூஸ் எல்லாமே வந்துட்டு அதில் வந்து ஈஸியாக கலெக்ட் ஆகிடும். நம்ம எடுத்து வந்து குடிக்கிறதுமே ஈஸியாக இருக்கும். அந்த சக்கை எல்லாம் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ அதனால தான் சொன்னேன் நான் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, புளி தண்ணி எடுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே யூஸ் ஆகும் இந்த ஜார்.
பாருங்கள் நம்ம வந்து வைக்கும்போதே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கேரட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு மேலே வந்து அந்த லிட்டை வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது எல்லாமே வந்துட்டு அந்த திக்னஸ் இருக்குது இல்லையா, இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிறதுனால நம்ம இப்படி சன்னமாக வந்துட்டு ஒரு கேரட்டை வந்து ஒரு ரெண்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி நீள நீளமாக வச்சுட்டு மேலே வந்து இப்படி வந்து நம்ம ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருந்தங்க ரொம்ப ஈஸியாக. பார்க்கவுமே வந்துட்டு அந்த கலரும் சரி அவ்வளோ வந்து அட்மயரபிளாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு வெஜிடபிள் கூட பாருங்கள் கலர் நல்லா இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி அந்த கலர் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்போதே நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அப்பாடா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சூப்பராக ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா. பாருங்கள் அந்த ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கேரட் ஜூஸ் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஜூஸருக்கும் தனித்தனியாக வந்து ஜூஸர் வாங்கி வைக்கணும், ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கு அப்படி கிடையாமல் எல்லாமே ஆல் இன் ஒன்னாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரே மிக்சியில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஜார் வச்சு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.